அப்பா என்ன? இல்லம்மா, உனக்கு ஒரு நல்ல வரன் கிடைச்சதுனால நீ சக்தி தம்பிய வேண்டான்னு சொல்ற. ஆனா இது சக்தி தம்பிக்கு தெரிஞ்சா அவர் வருத்தப்படுவார்னு தான் யோசிக்கிறம்மா. எனக்கு இதுல எந்த வருத்தம் இல்ல அங்கிள். என்னை விட பிரீட்டிக்கு ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர் அமைஞ்சா எனக்கு சந்தோஷம் தானே அங்கிள். இன்ஃபேக்ட் என்னை விட ஒரு நல்ல மாப்பிள்ளையா நீங்க பிரீத்திக்கு பார்த்துருக்கீங்க. அதுவும் இவங்க உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் ஆன ஃபேமிலி வேற. உங்க பார்ல வேலை செய்யற கேஷியரோட பையனையே உங்க பொண்ணு கட்டி வைக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப பெரிய மனசு வேணும் அங்கிள். விட்டு அந்த பக்கமா எடுத்தாதான் நீ ரூட்ல கிராஸ் பண்ணாம இருப்பியா? நீங்க நினைக்கிற மாதிரி நான் நிஜ மாப்பிள்ள இல்ல சார். இது எல்லாமே ஒரு டிராமா. என்ன சொல்ற? உங்க லவ் மேட்டர் நீங்க இன்னும் வீட்டுல சொல்லாம இருக்கிறதால உங்களை அவசரப்படுத்தி அதை சீக்கிரம் சொல்ல வைக்கிறதுக்காக தான் வைத்தியலிங்க சார் இப்படிலாம் நடிக்க சொன்னாரு. அப்ப இது எல்லாமே ரிட்டன் அண்ட் டைரக்டட் பை மிஸ்டர் வைத்தியலிங்கமா? உன் டாடி? ஆமா சார். அப்புறம் நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க ஒன்னும் கோடீஸ்வர ஃபேமிலிலாம் இல்ல. எங்க அப்பா வைத்தியலிங்க சார் பார்ல தான் கேஷியரா ஒர்க் பண்றாரு. அடப்பாவி, அவர் சொன்னனாலதான் நாங்க பிரீத்திய பொண்ணு பார்க்கவே வந்தோம். அவர் சொன்னனாலதான் நான் பிரீத்திய கல்யாணம் பண்ணிக்கவே சம்மதிச்சேன்.